அத்துடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து நாற்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி நான்கு வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார் ஐசுவரிய வான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் ஏழையான விதவையும் வந்து ஒரு தொட்டுக்கு சம சரியான இரண்டு காசை போட்டாள் அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்தெடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த சம்பவமானது ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறார்கள் ஆண்டவர் இயேசு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஐசுவரிய வான்களும் அங்கே போடுகிறார்கள் ஒரு ஏழை விதவையும் போடுகின்றார் இதை கவனித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு போடுகிறவர்களையும் போடப்பட்ட பணத்தையும் கவனித்து அதை குறித்து அவர் தீர்ப்பு கூறுவதையும் இந்த வேத பகுதி வெளிப்படுத்தி நிற்கிறது சபையிலே காணிக்கை பகுதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது ஒரு மிகவும் கனத்துக்குரிய ஒரு பகுதி தேவனுடைய பிள்ளைகள் சிலர் இதை கனவீனப்படுத்துவது உண்டு அசட்டை பண்ணுவதும் உண்டு காரணம் என்னென்றால் காணிக்கை பகுதியை குறித்து தெளிவான அறிவு அவர்களுக்கு இல்லை இருந்ததானால் தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அதற்குரிய கனத்தை அவர்கள் கொடுப்பார்கள் காணிக்கை கொடுக்க கொடுப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு கிரிகையாகும் அது அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய பொறுப்பை சபை பெற்றிருக்கிறது இதற்கு கீழ்ப்படிய வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது அருமையானவர்களே யாத்திராகமத்திலே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மோசே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டையும் இப்போது நாங்கள் வாசிக்க கேட்போம் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்திலே எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக ஆமேன் கத்தருக்கு மய்மை உண்டாவதாக கத்தர் சொல்லுவதை கவனியுங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவரிடத்திலே எனக்கு காணிக்கை வாங்கு கத்தருக்கு காணிக்கை யாரிடம் கேட்க வேண்டுமாம் அவருடைய பிள்ளைகளிடத்திலே மாத்திரம் இந்த செய்தியை எப்பொழுது நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் என்ன எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு சபையாருக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்திலே எனக்கு பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டும் அவர் அவ அவனிடத்திலே எனக்கு காணிக்கை வாங்கு எனக்கென்று என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எனக்கு என்று சொல்லிவிடக்கூடாது கத்தர் சொல்லுகிறார் எனக்கு வாங்கு கத்தருக்கு காணிக்கை யாரிடம் கேட்க வேண்டுமாம் அவருடைய ஜனங்கடத்திலே தான் கேட்க வேண்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க காணிக்கை என்பது கத்தருக்கு சொந்தமானது அவை அவருடைய பணிக்கென்று செலவிடப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த சத்தியத்தின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது பழைய ஏற்பாடாக இருக்கலாம் புதிய ஏற்பாடாக இருக்கலாம் நீங்கள் நன்றாக இந்த வார்த்தையை வீட்டில் கொண்டு சென்று வாசித்து பாருங்கள் அருமையானவர்களே ஒன்று நாளாகமத்திலே ஒன்று நாளாகமம் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் கத்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் கத்தருக்கு அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அருமையானவர்களே காணிக்கையை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக யார் தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு வருவதன் மூலமாக அவரை நாம் கனப்படுத்துகிறோம் நாம் கத்தர் இயேசு கிறிஸ்துவினாலே பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்திற்கான கத்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தெளிவாக உங்களுக்கு மெல்ல மெல்ல சொல்லுகிறேன் படியோ விளங்கிக் கொள்ளுங்கள் கத்தர் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்வை பெற்றிருக்கிறோம் அந்த பரிசுத்திற்கான அலங்காரமாக அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும் காணிக்கை காணப்படுகிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மீண்டுமாக உங்களுக்கு கூறுகின்றேன் மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு கொண்டு வரும் காணிக்கை என்று அங்கே சொல்லப்படுகின்றது ஆனால் என்றோ பாருங்கள் ஏனோ தானோ என்று கொண்டு வரும் காணிக்கை மற்றது நானும் காணிக்கை போடுகிறேன் என்று மற்றவர்களும் காண வேண்டும் என்று பெயரளவில் கொண்டு வருகின்ற காணிக்கை இவையெல்லாம் வித்தியாசமானது நடைபெறுகின்ற காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காடுகிறேன் அல்லது நான் காணிக்கை போட்டால் தான் கத்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேவனிடம் இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு வருகின்ற காணிக்கை இவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையானவர்களே இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை நாம் ஏதாவது அப்படி தவறுகள் விட்டிருந்தால் நாம் இன்றே தேவனத்திலே ஆண்டவரே இன்று என்னோடு பேசியிருக்கிறீர் என்று சொல்லி அவரிடத்திலே அவரோடு நாம் ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும் பின் ஆகவே இவ்விதமான காணிக்கை அறிவறுப்பானது மல்கியாவிலே நாங்கள் மூன்றாவது முதலாவது அதிகாரத்திலே மல்கியாவிலே முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசித்து பார்ப்போம் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே பின்னாகவே பலி செலுத்துவது காணிக்கை கொடுப்பது எப்படியும் கொடுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று சொல்லி எண்ணுவது இங்கே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் இப்படி அப்படியெல்லாம் எப்படியும் கொடுக்கலாம் என்று சொல்லி எண்ணுவதெல்லாம் அது பொல்லாப்பு அல்ல எதையும் கொடுக்கலாம் என்கிறீர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அதாவது உனக்கு நீ பெரியவன் என்று சொல்லி யாரை எண்ணுகிறாரோ நீ யாரிடத்திலே நீ போகிறியோ அவனுக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகின்றார் பின்ன பாருங்கள் நீங்கள் உடத்திலே ஒரு கெசேங் கொண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவாக சிந்தித்து அவருக்கு இதைத்தான் கொண்டு போக வேண்டும் அந்த மனுஷனுக்கு நாம் இதைத்தான் கொண்டு போகணும் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து ஒரு நல்ல எண்ணம் வைத்து அதை கனப்படுத்தி அதை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறீர்கள் நாம் எதையும் கொடுக்கலாம் என்று சொல்லி உன்னுடைய அதிபதிக்கு உன்னுடைய அதாவது செப்புக்கு அதாவது உன்னுடைய அதிகாரிக்கு நீ எப்படியும் கொடுக்கலாம் என்று நீ கொடுத்தால் அவன் உண்மையிருப்போ உன் முகத்தை அவன் எடுத்து பார்ப்பானோ என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இதில் இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரும் அருவருப்பான இந்த காணிக்கைகளின் நிமித்தமாக கத்தர் என்ன செய்கிறார் உங்கள் மேல் பிரியமாயிருக்க மாட்டார் உங்கள் முகத்தை பார்க்கவும் மாட்டார் என்று இந்த மல்கியாவிலே இந்த முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்கள் இதை நாம் இந்த கத்தருடைய வார்த்தையினூடாக புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய ஜனங்கள் இங்கே தேவனுக்கு செலுத்தும் காணிக்கைகள் பல வகை உண்டு பல வகையான காணிக்கைகள் உண்டு பணம் பொருள் ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் துதிகள் இப்படியெல்லாம் பலவிதமான காணிக்கைகள் புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் மத்தியிலே உண்டு ஆனால் அருமையானவர்களே அவ்விதமான காணிக்கைகளோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது நாம் காணப்பட்டாலும் இன்றைய தேவ தூது காணிக்கையையும் காணிக்கை பெட்டியையும் சம்பந்தப்படுத்தி அமைகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சரி இங்கே தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும் சபையிலே கத்தருக்கு கொடுக்கும் காணிக்கைகளை கத்தர் இயேசு உற்று கவனிக்கிறார் என்பதை நாம் இந்த ஆண்டவர் ஆண்டவுடைய இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சபையிலே அவரது கவனம் அங்கு எங்கே இருக்கிறதாம் காணிக்கை நேரத்திலே காணிக்கை பெட்டி காணிக்கை நேரம் காணிக்கை பெட்டி அடுத்தது காணிக்கை இதிலே அங்கே ஜனங்கள் அங்கே மேலும் அவர்கள் கொடுக்கிற காணிக்கை எவ்வளவு எப்படி கொடுக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு எப்படி கொடுக்கிறார்கள் என்பதையும் அவர் அவதானித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வாசனம் சொல்லுகிறார் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவதூதானது சில பேருக்கு கடின உபதேசமாக இருக்கும் என்று நாம் அறிவோம் அதற்காக கத்தர் தரும் வார்த்தைகளை நாம் அறிவிக்காமல் இருக்கவும் முடியாது சிலர் இந்த வேத ஆய்வுகளை இதற்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அதுவும் நமக்கு தெரியும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புரட்டியும் உபதேசிப்பார்கள் அதுவும் தெரியும் அருமையானவர்களே ஆனால் நாம் தெரிந்து கொள்ளுங்கள் வேத ஆய்வுகளை வைத்தும் சூழ்நிலைகளை வைத்தும் பேசுகின்ற சில வேத பகுதிகள் உண்டுதான் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இது கத்தருடைய வழிநடத்தலுக்குள் தேவ இந்த வேத ஆய்வுகளையும் அங்கே புகுத்தும் பொழுது அங்கே சுயநலமும் புகுந்து விடுகிறது புதுவிட வாய்ப்பு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கத்தரின் வார்த்தையோடு நின்றது உங்களோடு எழுதியிருக்கிறபடியே உங்களோடு நின்று பேசும்படி கத்தருடைய கிருபையை பெற்றிருக்கும் தேவ ஜனமே உண்மையான தேவனுடைய ஜனங்கள் தங்கள் சபைக்கு இருப்பார்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சபை உண்டு ஏனென்றால் ரட்சிக்கப்படுகளை உடனடியாக என்ன செய்கிறார் சபையிலே தம்முடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபை உண்டு அவர்கள் தங்கள் காணிக்கைகளை சபைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த வேளையிலே கவனிக்க வேண்டும் இந்த காணிக்கைகளை தட்டி பறிக்க வெளியிலே அங்குமிங்கும் அநேக காகங்கள் பறந்து கொண்டிருக்கும் காகம் என்று ஏன் சொல்லுகிறேன் காகம் தந்திரம் உள்ள பறவை நீங்க ஏதாவது சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு ரோட்டால போங்க இஞ்சி அதிகமாக குறைவு நம்முடைய ஊர்ல எங்கேயாலும் இருந்து வந்து எதிர்பாராதமாக கையில் இருக்கிறத படிச்சு கொண்டு போயிடும் அது காகத்திர குணம் அது அதனுடைய குணம் பின் ஆகவே இவைகள் ஒன்று கூடி இந்த காகங்கள் ஒன்று கூடி பலதரப்பட்ட கூட்டங்களை நடத்தும் அங்கு காணிக்கைகளை வசூல் செய்வார்கள் விளங்கி கொள்ள வேண்டும் வடிவாக இந்த காகங்கள் கூடும் கூட்டங்களிலே காணிக்கை வசூல் பண்ணாத கூட்டங்களே இருக்காது அது காணிக்கைக்கென்றே கூடுகின்ற கூட்டங்களாகத்தான் அது இருக்கும் நோக்கம் காணிக்கை தான் அருமையானவர்களே இங்கே காணிக்கை என்ற பெயரிலே ஜனங்கள் கொடுக்கும் காணிக்கைகள் சத்தியத்தின்படி அறிவிக்கிறேன் இங்கே காணிக்கை என்ற பெயரிலே இந்த இடத்திலே அதாவது நான் குறிப்பிட்ட இடத்திலே காணிக்கை வசூல் பண்ணுகிற இடத்திலே கொடுக்கப்படும் காணிக்கைகள் அல்லது பேங்க் அக்கவுண்டிற்கு அனுப்பும் காணிக்கை எதையுமே கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் சத்தியத்தின்படி கூறுகின்றேன் இன்றைக்கு ஒரு வழக்கம் உண்டு என்னுடைய உடைய காணிக்கைகளை அனுப்பிவிடுங்கள் வேதத்திலே இல்லை அருமையானவர்களை அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே கத்தர் இயேசுவின் நாமத்தினால் தான் அந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது மறுப்பதற்கில்லை ஆனால் அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்காது என்பதை சத்தியத்தின்படி அறிவிக்கிறேன் இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இது சிலருக்கு கசப்பான உபதேசமாக இருக்கும் என்று சொல்லி ஆனால் சத்தியத்தை வாஞ்சியோடு அறையிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே இந்த தேவதூதுக்காக ஆரம்பத்திலே வாசித்த வேத பகுதியிலே நாப்பத்தொராவது வசனத்திலே இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டு இருக்கிறார் அருமையானவர்களே இந்த காணிக்கை பட்டி எங்கே இருக்கும் அவருடைய சபையில தான் இருக்கும் இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஆலயத்திலே அந்த காணிக்கை பட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சபையில தான் இருக்கும் பின் ஆகவே சும்மா கூடுகிற கூட்டங்கள் பெரும் கூட்டங்கள் அதுகள் காணிக்கை வசூல் செய்வார்கள் அது காணிக்கை பட்டியல் ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு அங்கே ஆண்டோடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடைபெறுகிறது அங்கே ஆண்டவர் இயேசு இருக்க மாட்டார் ஆகவே இதை ஆதாரமாக கொண்டு ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே எதை எதை ஆதாரமாக கொண்டு காணிக்கை பெட்டியின் அருகே இயேசு எதிரே இருந்து காணிக்கை பெட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு சபையிலே சபையுடைய ஊழியக்காரன் கத்துடைய காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் இருந்து ஆக்களவில் போடுகிறார்கள் என்று கண்காணிக்கிறாராம் என்றால் இயேசு செய்தாராம் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று பொழுகிறாராம் அது மகா தவறான நடவடிக்கை அது தவறான நடவடிக்கை இயேசு செய்தார் உண்மை அவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறுகின்ற தேவன் நமக்கு படிப்பினையாக காரியங்களை படிப்பினையாக வைப்பதற்காக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசு இருந்தார் என்பதனாலே ஊழியக்காரன் காணிக்கப்பட்டியிலே பக்கத்திலே இருக்க கூடாது அது தவறான நடவடிக்கை பின்னர் காணிக்கையின் நேரம் சபையின் பாஸ்டர்கள் தொடக்கம் அனைத்து உடன் ஊழியர்களும் கூட அவர்கள் என்ன செய்ய அவர்களும் காணிக்கை போட வேண்டும் வேண்டும் அதை தொடர்ந்து விசுவாச பிள்ளைகளுக்கும் அது முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் விளங்க வேண்டும் ஆகவே விசுவாசிகள் மாத்திரம் போடுவது என்று அல்ல கத்தருடைய ஜனங்கள் குடும்ப கத்தருடைய குடும்ப அங்கத்தோடு எல்லாரும் அதிலே போட வேண்டும் ஏனென்றால் காணிக்கை பெட்டியும் அதன் காணிக்கையும் கத்தருக்கு சொந்தமானது ஆகவே அருமையானவர்களே கவனியங்கள் இங்கே காணிக்கைகளோ தசம பாகங்களோ சபை நடத்திப்புக்கு சொந்தமானது அல்ல சபை நடத்திப்புக்கள் தங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கும் தங்கள் பெயரில் சொந்தமாக அங்கே சேர்க்கும் படிக்கும் ஒரு தொகையை சேர்க்க வேண்டும் என்று சேர்க்கும் படிக்கும் கத்தருடைய பணத்தை தொடக்கூடாது இதுதான் சத்தியம் காணிக்கைப்பட்டியிலே கத்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது ஏனென்றால் அது அவருக்கு சொந்தம் காணிக்கைப்பட்டியிலே நான் இருந்து காணிக்கையை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் என்றால் எனக்கு சொந்தம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே ஜனங்கள் காணிக்கை போடுவதை கத்தர் பார்த்து கொண்டிருந்தார் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது தேவை இல்லை என்றால் எழுதியிருக்க மாட்டார் கத்தருடைய ஆவியானவர் காரணம் இங்கேதான் தேவனுடைய ஊழியனின் உண்மை விளங்கும் புரிந்து கொள்கிறதா கத்தர் ஏன் காணிக்கைப்பட்டியிலே கருத்தாயிருக்கிறார் இங்கேதான் தேவ ஊழியனினுடைய உண்மை விளங்கும் அப்போதுதான் நாங்கள் பார்க்கிறோம் மோசி என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறாரே அந்த சாட்சியை சபையின் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின் ஆகவே ஏன் காணிக்கை பெட்டியில் தானா அந்த உண்மை விளங்கும் என்றால் உண்மை அதுதான் உண்மை ஒன்று திமத்தேயோ ஆறாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் பண ஆசை எல்லா தீங்கிக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே சபை தலைவர்கள் காணிக்கை பற்றியையும் அதன் உள்ளே இருப்பதையும் இச்சிக்க கூடாது என்ற செய்தி நமக்கு தரப்படுகின்றது இச்சிக்க கூடாது ஏனென்றால் அதன் முழு உரிமையும் கத்தருக்கு உரியது அதை இச்சிப்பவர்கள் அதை கையாளுகிறது அது எடுப்பது மாத்திரல்ல அது இச்சிப்பவர்கள் என்றும் சொல்லப்படுது அதை இச்சிப்பவர்கள் அல்லது அதை உடையாக்கி அதை இச்சித்து உடமையாக்கி கொள்ளுகிறவர்களும் அருமையானவர்களே கத்தரிடத்திலே திருடுகிறவர்கள் என்று அங்கே பெயர் உண்டாகிறது விளங்கி கொள்ள வேண்டும் சத்தியத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் சிலருக்கு இது கசப்பான உபதேசம் அதனால்தான் ஆண்டவர் இயேசுவையும் விட்டு இந்த உபதேசத்தின்படி யார் நடப்பார்கள் இது கடின உபதேசம் என்று விலகி அவருடைய சீசர்களில் அநேகர் போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவேதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் நாம் சத்தியத்திலே வளர வேண்டும் என்பதற்காக குழந்தைகளாக இருந்துவிடக்கூடாது ஆகவேதான் கத்தருடைய பணப்பையை வைத்திருந்த ஜூதாஸ் காரியோத் அவன் அந்த பணப்பையிலே இருந்த பணத்தையும் பணப்பையையும் இச்சித்தான் அவனை வேதம் அப்படி அழைக்கிறது திருடன் அடுத்ததாக தேவாலயத்திலே காணிக்கை பெட்டியில் ஜனங்கள் பணத்தை போடுவதை கத்தர் இயேசு பார்த்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதில் பெரும் பணக்காரரும் ஏழைகளும் போடுகிறார்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் படியாதவர்கள் அனைவருமே அந்த காணிக்கப்பட்டியிலே காணிக்கை போடுகிறார்கள் பின் ஆகவே எல்லாருக்கும் பெட்டி ஒன்றுதான் தான் கொள்ளுங்கள் பணக்காரருக்கு பிரிம்பான பெட்டி ஏழைகளுக்கு பிரிம்பான பெட்டி உயர்ந்தவனுக்கு ஒரு பெட்டியால் உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு பெட்டி அல்ல தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு இன்னொரு பட்டி அல்ல பெட்டி ஒன்றுதான் ஆனால் எல்லோரும் அங்கே காணிக்கை ஒரே பெட்டிக்குள்ளே தான் போடுகிறார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே பாருங்கள் இன்றைக்கு சில சபைகளிலே எத்தனை விதமான பாகுபாடுகள் இவை தேவனை வேதனைப்படுத்துகிறது என்பதை யாரும் உணர்ந்து பார்ப்பதில்லை சாதிகளின் அடிப்படையிலே ஏழை பணக்காரன் என்ற அடிப்படையிலே படித்தவர்கள் படியாதவர்கள் என்ற அடிப்படையிலே மேன்மக்கள் கீழ் மக்கள் என்று இப்படி எத்தனையோ பாகுபாடுகள் அருமையானவர்களே நான் கத்தோலிக்க மதத்தில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய நல்லாக இன்றைக்கு அந்தோனியாரையும் வழிபடுவார்கள் செவஸ்தியாரையும் சொல்லி வழிபடுவார்கள் அந்தோனியாருக்கு ஒரு கோயில் ஒன்று செவஸ்தியாருக்கு ஒரு கோயில் ஒன்று அந்தோனியார் கோயிலுக்கு போறது என்றால் மேல் ஜாதிக்காரன் செவஸ்தியார் கோயிலுக்கு போறவர்கள் கீழ் ஜாதிக்காரன் பின்ன நான் அந்த நேரத்திலேயே கேட்பதுண்டு பின் அப்படி என்றால் அந்தோனியார் மேல் சாதி செவத்தியார் கீழ் சாதி சிந்திச்சு பாருங்க ஆனா அங்க எல்லாம் காணிக்கப்பட்டு வச்சிருக்கோ ஆனா காணிக்கையெல்லாம் தேவை கோயில்கள் வேறு ஆனால் காணிக்க தேவை எல்லார்டோபு இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்று தொடக்கம் நாலு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் யாகோபு யாகோபிலே இரண்டாம் அதிகாரத்தில் அழகாக அந்த அப்போ சிலர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்று தொடக்கம் நாலு வரைக்கும் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சவாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திற்கு வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே வந்து உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோட நிதானிக்கிறளாய் இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி இங்கே அப்போ சிலர் கேட்கிறார் எழுதினதை வாசித்து விட்டோம் அல்லவா இப்பொழுது அதிலே இருக்கிற சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டாம் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தடித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தடித்திருக்கிற ஒரு தரித்திரனும் அங்கே ஆலயத்திற்கு பொழுது இப்பொழுது யாரை பார்ப்போம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவர் அதிலேதான் முதலாவது கண் போகும் என்றால் பார்க்க கொஞ்சம் மினுமினுப்பாக இருப்பார் பளபளப்பாக இருப்பார் அந்த மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கி வடிவார்ந்த வசனத்தை பாருங்கள் நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்று அங்கே சொல்லும் பொழுது அடுத்ததை பாருங்கள் இந்த நீர் அந்த நல்ல இடத்திலே உட்காரும் தருத்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது என்ற காலுக்கு பக்கத்தில் வந்து நாய்க்குட்டி போல படுத்துக்கொள் நாய்க்குட்டி வந்து இருக்கும் காலுக்குள்ள அது மாதிரி இருந்து கொள் வடிவாக அறிந்து கொள்ளுங்க அங்கே மினுக்குள்ள வஸ்திரவத்தை வஸ்திரம் தடித்து வந்தவனை பார்த்து நீர் ஐயா வாங்க ஐயா அங்கே தருத்திரனை பார்த்து வா நீ வா நீர் போய் அங்கே உட்காரும் நீ போய் அங்கே நில்லு அந்த வசனங்களை வாசித்து பாருங்க நீ அங்கே போய் நில்லு அல்லது என்னுடைய பாதபடியிலே வந்து உட்காரு இங்க காலுக்குள்ளே வந்து இரு அடிமை சிந்தித்து பாருங்க இவ்விதமாக நீ சொன்னால் அருமையானவர்களே இன்றைக்கு நடக்கிற காரியத்தை கத்தடி கத்தடியாவியானவர் என்ற இடத்திலே தர இன்றைக்கு நடக்கிறது தான் இதுதான் நடக்கிறது இன்றைக்கு ஒருவர் மற்றவரை விட மேன்மையானவர் என்றும் இவரை விட மற்றவர் அற்பமானவர் என்றும் இன்றைக்கு வித்தியாசம் காண்பிக்கிறீர்கள் அல்லவா இந்த பயங்கர நிலையால் நீதி பேச முடியாதபடி உட்கார்ந்து வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா சிந்தித்து பாருங்கள் அங்கே நீதிக்கு இடமில்லாமல் போகின்றது தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நீதி காணப்பட வேண்டும் நீதிக்கு நம்முடைய வாய் திறக்க வேண்டும் அநியாயத்தை சகித்துக் கொண்டிருக்க கூடாது அங்கே நாங்கள் சங்கீதத்திலே நாங்கள் ஐம்பத்தி எட்டாவது சங்கீதம் முதலாவது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மௌனமாயிருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு மௌனமாக இருப்பார்கள் அநியாயம் நடக்கும் மௌனமாக இருப்பார்கள் அதை கேட்க மாட்டார்கள் ஏன் எதற்கு நமக்கு வம்பு என்று சொல்லிட்டு பேசாமல் நல்ல பிள்ளைவாக இருப்பார்கள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் நீதி கேட்டு பேசுகிறானே அவனை என்ன செய்வார்கள் இவன் சரிவராதவன் இவன் எப்பொழுதும் பிரச்சினை உண்டு பண்ணுகிறவன் என்று சொல்லுவார்கள் இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் அருமையானவர்களே கத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீதிக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும் நாம் பேசாமல் இருந்துவிடக்கூடாது நாம் பேசாமல் இருந்துவிட்டால் விட்டால் அருமையானவர்களே நம்முடைய கத்தரின் சிந்தை நம்மிலே இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டும் இங்கே பாருங்கள் பட்டியல் இருக்கும் காசுகள் மட்டும் அருமையானவர்களே எந்த பாகுபாடும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறீர்கள் அல்லவா இந்த பட்டியலே இருக்கிற பணம் இது கீழ் மகன் போட்டவன் கீழ் ஜாதிக்காரன் போட்டவன் இவன்தான் பணக்காரன் இந்த பணம் பணக்காரன் போட்டவன் என்று சொல்லி பிரிப்பீர்களா இல்லை சிந்தித்து பாருங்கள் தேவஜனமே உங்கள் ஊழியங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வேலையிலே ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இடைப்படுகின்றார் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய சிந்தனைகளையும் சிந்தித்து பாருங்கள் அடுத்ததாக கத்தர் இயேசு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பணக்காரர் அநேகர் வந்து அதிகமாய் போடுகிறார்கள் என்று அங்கே சொல் எழுதப்பட்டிருக்கிறது ஏழையான ஒரு விதவையும் வந்து கொஞ்சம் கொஞ்ச காசை போடுகிறாள் அக்காலங்களை போல இந்த காலங்களிலும் பாருங்கள் ஆலய குருக்கள் சபை தலைவர்கள் காசுக்காரரையே அவர்கள் மேன்மையாக காண்பார்கள் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை அவர்கள் சுட்டி காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மேன்மையானவர்கள் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அவர்கள் விசேசித்தவர்கள் அவர்கள் ஸ்டாண்டர்ட் உள்ளவர்கள் அவர்கள் என்ன அநியாயமும் செய்யலாம் ஆனால் கேட்க மாட்டார்கள் ஆனால் ஒரு சிறிய தவறை அந்த ஆலயத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்துவிட்டால் அதை பெரிதாக தூக்கிப் பிடிப்பார்கள் இவன் அப்படி செய்து விட்டான் இவன் இப்படி செய்து விட்டான் அருமையானவர்களே அந்த மேன்மக்களுக்காக ஆதரவாக சபையிலே பேசுவார்கள் ஆனால் ஆதரவு அற்றவர்களுக்கு பேசவே மாட்டார்கள் காரணம் பாருங்கள் அவர்களுடைய பணப்பலம் அவருடைய செல்வாக்கு அவர்களுடைய மேன்மை அவர்கள் நீதியை பேச முடியாதபடி வாயை அடைத்து விடுகின்றது அதேவேளை ஏழை விதவைகள் அவர்களது கண்களில் கணக்கில் இருக்கவே மாட்டார்கள் கண்களுக்கு தெரியாது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் அதற்கு மேல் நீங்கள் வாசித்த என்ற நாளிலும் வாசித்த பேத பகுதிக்கு மேலே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்வீர்கள் அவர்களுடைய வழக்கை விசாரிக்க மாட்டார்கள் யாருடைய விதவைகளுடைய ஏழைகளுடைய ஏழை விதவைகளுடைய வழக்கை விசாரிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நியாயம் செய்யவே மாட்டார்கள் அவர்களை இழிவாக நடத்துவார்கள் அவர்கள் வீடுகளை அந்த விதவைகள் வீடுகளை ஏழை விதவைகளுடைய வீடுகளை கொள்ளை அடிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இந்த ஏழை விதவை காணிக்கை பெட்டியிலே போடும் காசு மட்டும் அந்த ஆலய சபை தலைவர்களுக்கு தேவை சிந்தித்து பாருங்க ஆனால் இந்த கொடுப்பனவு நிகழ்விலே ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்தது இதைத்தான் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது நாங்கள் இறுதியாக பார்க்க போகிறோம் கத்தர் இயேசு காணிக்கை போட்டவர்களை கவனித்த பொழுது பணக்காரர்கள் அதிகம் பணத்தை காணிக்கையாக கொண்டு வந்து போடுவதை கண்டார் இந்த ஏழை விதவையோ வந்து இரண்டு காசுகளை போட்டதையும் கண்டார் மனுஷர் பார்வையிலே பணக்காரர் கத்தருக்கு அள்ளி கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கும் யா உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கும் அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் அவர்கள் காசுக்காரர்கள் அள்ளி அள்ளி கத்தரு கொடுத்தார்கள் பின் ஆகவே அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி கூறி இன்னும் அதிகமாய் அவர்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் அருமையானவர்களே இது மனுஷருடைய நிலை அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே நடப்பிக்கும் ஆடம்பரமான திருமண திருமண காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் வைத்து கத்தர் இவர்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் பாத்திரளா ஏனென்றால் அவர்கள் கத்தருக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் என்று புகழாரம் சூட்டுவார்கள் அவர்கள் ஏதாவது கூட்டங்களிலே வந்துவிடும் பொழுது தேவ ஊழியர்கள் ஓடி போய் சென்று தேவை யாரது? தேவ ஊழியர்கள் போய் சென்று அவர்களுக்கு முன்பாக குனிந்து பணிந்து பொன்னாடை போர்த்தி கவரிவிப்பார்கள் நான் ஊழியர்களை கேட்கிறேன் பெக்கமண்ட சாமா இல்லையா ஊழியர் என்பது யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் என்ன செய்கிறான் இந்த பணத்துக்கு அடிமையாகி பண ஆசைக்கு அடிமையாகி அவன் என்ன செய்கிறான் போய் அப்படிப்பட்டலுக்கு முன்பாக குனிந்து பணிந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறான் அருமையானவர்களே எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த தேவ ஊழியத்துக்கு அள்ளி கொடுக்கிற மனுஷன் அல்லவா இதுதான் ஒன்று சாமுவேலிலே பதினாறாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே அதிகமாய் காணிக்கைப்பட்டியிலே போட்ட செல்வந்தர்களை குறித்து அவர்களுடைய இருதய சிந்தனைகளை பார்த்த கத்தர் இவர்களிடம் ஏராளமான பணம் இருக்கிறது அதிலே கொண்டு வந்து தங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொகையை போட்டுவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவர்களை சொல்லவில்லை அள்ளி கொடுத்தார்கள் என்று சொல்லவில்லை அவரிடத்திலே ஏராளமா இருக்குது அளவுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது ஆகவே தங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொகையை கொண்டு வந்து அதிலே போட்டுவிட்டார்கள் என்று தம்முடைய சீசரலை பார்த்து அவர் சொல்லுகிறார் நாம் மனந்திரும்பாத காலத்தில் அருமையானவில்லை உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் எங்கேயாலும் கிறிஸ்மஸ் நாட்களோ அல்லது வேறு நாட்களோ அல்லது திருவிழா நாட்கள் கோயில் திருவிழாக்களிலே பிச்சைக்காரர்கள் வந்து என்ன செய்வார்கள் பிச்சை கேட்டுக்கொண்டு நிற்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் பொக்கெட்டுகளை இந்த காசுக்குள்ளே இருந்து எடுத்து அந்த ஒரு சதம் ரெண்டு சதம் என்ன இருக்குதோ அதை எடுத்து தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இதப்ப மனம் திரும்புவதற்கு முந்தின காலப்பகுதியிலே அப்படி நடந்தது கொடுப்போம் ஆனால் கொடுத்தோம் என்று பெருமிதம் கொள்வோம் கொடுத்தது எவ்வளவு ஒரு சதம் ரெண்டு சதம் கொடுப்போம் அருமையானவர்களே நாம் இப்பொழுதோ தேவன் நம்மை இன்றைக்கு எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்ன மாதிரியாக நம்மை இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அதை விடுங்க அதை நான் படித்து பேசுவது இல்லை இது உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை மறு உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்திருக்கிறார் அந்த நிறைவினாலே நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமே தவிர யாருமே ஒருவரை வற்புறுத்துறது இல்லை இதுதான் வேதம் நமக்கு தருகின்ற ஆலோசனை ஆகவே தொடர்ந்தும் அவர் சீசரலை பார்த்து அவர் சொல்லுகிறார் இந்த ஏழை விதவையை காசைத்தான் அவள் போட்டாள் ஆனால் அவள் தன்னுடைய தன்னுடைய வறுமையிலே அந்த ரெண்டு காசு அவளுக்கு எவ்வளவோ பெருசு பின்னா அவளுடைய இறுதியத்தை ஆராய்ந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தெரியுமா அவள் தன்னுடைய இருந்து தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லி வைத்திருந்த அனைத்தையும் கொண்டு வந்து போட்டுவிட்டாள் இந்த காணிக்கப்பட்டியிலே இன்று பணத்தை போட்டவர்கள் எவரையும் விட இந்த ஏழை விதவையே அதிகமாய் போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீசருக்கு கற்பித்தார் எனக்கு அருமையானவர்களே தம்முடைய சீசர்களுக்கு ஏன் கற்பித்தார் நீங்களும் அப்படித்தான் நடக்க வேண்டும் தம்முடைய தமது உங்களுக்கும் இருக்க வேண்டும் இதை சுட்டி காண்பிக்கிறார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டு அவருடைய சீசர்கள் அவருடைய அவர்களுடைய அவருடைய வழியிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் மட்டுமல்ல இயேசு சிந்தை சிந்தையுடையவர்களாய் அவர்கள் என்ன மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லி போதித்தார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் நாம் இதன் பிற்பாடும் போயிற்று கொடுக்கிறவர்களை பார்த்து இவர்கள் அள்ளி கொடுக்கிறார்களே என்று அல்ல எப்படி கொடுக்கிறார்கள் அதன் மூலமாக கத்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் உலக ஆசீர்வாதங்கள் அல்ல உலக ஆசீர்வாதங்கள் அல்ல உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலே அவர் எவ்வளவாக நிறைந்திருக்கிறான் என்பதை நினைத்து நாம் நன்றி கூற வேண்டும் கத்தருக்கு ஆகவே இயேசுவின் உபதேசங்களை கேட்பதிலே மட்டுமல்ல நாம் அந்த உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாம் உபதேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அருமையானவர்கள் இன்னும் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் இப்பொழுது குழந்தைகள் அல்ல என்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் குழந்தைகள் அல்ல நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு போதிக்கிற போதகர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் மற்றவர்கள் சத்தியத்தை விட்டு விலகிய கதைகளை பேசும் பொழுது இல்லை சத்தியம் இதுதான் என்று சொல்லி நீங்கள் போதிக்கிற ஒரு போதகர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் இயேசுவின் சிந்தனமிலே காணப்பட வேண்டும் அருமையானவர்களே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா பேசும் பேச்சுக்கள் காணப்படுகிறதா நம்முடைய நடுக்கைகள் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மத்திய சுவிசேஷத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே அங்கே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசுவின் கட்டளையை இன்றைக்கு சபை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அருமையானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தரின் சபையாயிருக்கிறீர்கள் கத்தரின் ஆலயமாயிருக்கிறீர்கள் இங்கே இருந்து சத்தியம் வெளிப்பட வேண்டும் இந்த இடத்திலே நாம் ஒன்றாக இருக்கிற இந்த சபையிலே இருந்து எவ்விதமாக சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போன்று நீங்கள் தேவடி ஆலயமாய் இருக்கிற நீங்கள் சபையாய் இருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு பிரகாசம் உள்ள சபையாக நாங்கள் காணப்படுவோம் மற்றவர்கள் மூல மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம் இதிலே இருந்து குழந்தைகள் கேட்பது கொண்டு கேட்டுவிட்டு போய்விடுவதற்கு நாங்கள் வருவதில்லை நாங்களும் சபையாக மாற வேண்டும் சபையாக காணப்பட வேண்டும் உபதேச நம்மிலே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆகவே இன்றைய நாளில் கத்தர் தந்த இந்த வார்த்தையின் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் வீட்டுக்கு சென்று நம்மை மீண்டுமாக ஆராய்ந்து பார்ப்போம் கத்துடைய வசனங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்களை தியானிப்போம் தியானித்து நம்மை இன்னும் மேலும் மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளரும்படியாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமியன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக